ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் வாடகை கொடுத்த பிரகாஷ்,
வாசல்ல வாடகைக்கு விட பண்ணும்னு போர்டு மாட்டி இருக்குதே வாடகைக்கு விட போறீங்க வேற எதுக்குயா போர்டு மாட்டி இருக்கு போச்சுக்காதீங்க எதுவா இருந்தாலும் கரெக்ட்டா பேசிக்கணும் ஆமாமா எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும் 100 ரூபாய் வாடகை ஒரு மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறணும் வீடெல்லாம் எப்படி இப்படி தான் குழாயில தண்ணி வருமா யோ குழாயில தண்ணி வராம பின்ன பாலாயா வரும் சுவத்துல ஆணி அடிக்கலாமா சுவத்துல அடிக்காம பின்ன தரையில அடிப்ப இஷ்டத்துக்கு அடியா ஒரு இடம் பாக்கி விடாம ஆணியா அடி எங்களுக்கு என்ன சிமெண்ட் எல்லாம் சாங்கா இருக்குமா எத்தனை கல்சு வரையுது தலை எப்படி உத்தரம் எல்லாம் கான்கிரீட் தானா யோ என்ன கொல்த்து மேஸ்திரியா இஷ்டம்னா அட்வான்ஸ் குடியா இல்லனா போயிட்டு அடுத்த ஆள் வந்துட்டே இருக்குது போச்சுக்காதீங்க இந்தாங்க அட்வான்ஸ் குடும்பத்தோட வரேன் குடும்பம் எப்படி ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கிங்க பரபரப்பா வரேன் 50 ரூபாய் போச்சு நீ பாத்தியா சம்பாதிச்சிட்டேன் கரெக்ட்டா இருக்க பாரு 2 3 4 என்ன கடன் நோட்டா என்ன சார் இந்த வீடு வாடகைக்கு விடுனதா யாரடா அவன் சண்டைக்கு வரா சண்டை ஒண்ணும் இல்ல இந்த வீட்டு வாடகை எந்த என்னடா இது அவரமா வாடகை இந்தா இந்தாங்கற இவரோட வாடகை எந்த எந்தங்கறாரு வாடகை எவ்வளவுன்னு கேக்குறா அதுதானே அதுதானே எதத்தின்ன டேய் அவன் எது திங்கலடா அதுதாங்கறான் ஓஹோ அதுதானே அதுதானேன்னா அதான் அதான் அர்த்தமா ஐயா இந்த வீட்டு வாடகை 100 ரூபாய் ஒரு மாசம் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறோம் मलबार वीडियान अब आरान मोदी नलिनी நாட்டே பார்த்தாலே தெரியுது 12 வருஷமா ஆடிட்டு இருக்கேன் சார் 12 வருஷமாவா இப்படி ஆடிட்டு இருக்கீங்க மூச்சு வாங்கல நாட்டே ராணி இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வருமா ஆமா சார் எனக்கு ஒரு ஆசை முன்னு கொர்ணனா அது இல்லங்க அந்த ஆசையே இல்லையா இங்க ஒரு நாட்டே பள்ளி கூட ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன் வீடு ஒரே பொம்பள கூட்டமா மாறிடுமா இந்த காலத்துல பொம்பளங்க எங்கட ஆடுறாங்க ஆடுறது புற குழந்தைங்க தான் 4 வயசுல ஆட ஆரம்பிச்சி 5வது வயசுல அரங்கேட்டோம் ரொம்ப தமாஷா பேசுறீங்களே ஆமா வாடகை எவ்வளவு 150 அட்வான்ஸ் இந்த அதே 150 அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறணும் ரெசிப் கொடுப்பீங்களா இது வரைக்கும் கொடுக்கல இப்பவும் கொடுக்க போறது இல்ல உங்களையும் விட போறது இல்ல கொடுங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க அம்மா நாட்டி ராணி நளினா பள்ளி கூடங்கறீங்க டான்ஸ்ங்கறீங்க என்ன மாதிரி டான்ஸ்லாம் ஆடுவீங்க பரதநாட்டியமா நோ நோ அதெல்லாம் ஓல்ட் டைப் நவநாகரிகமான டான்ஸ் தான் நான் ஆடுறது அது என்னங்க நவநாகரிகமான டான்ஸ் குறத்தி நடனம் குறத்தி நடனத்தியா நீங்க ஆடுறீங்க அத குறத்தி ஆடுவாங்களே ये नहीं सारे द इप्परी सोली टिंगले जी वो थप्पा रंच का दिया मन्ने चिंगले नींग आना ना कोरती आना ना ये लामे यंगर कोण ना अपना घरे से अजू तबुरा ये डच्चे वाले के पोल्डा पोलंडा भरम भर याता पोला पोला गया ये घर पर ये लिया ना बोपर ये उस वाला रा मुंजे पतिया सुत्तमा यावर ओंबर द ஆமா காணமட்ட படிக்கறாங்க வாங்க உட்காருங்க எங்க வந்தீங்க துளர் போட்டு பார்த்தா உள்ள நினைச்சிட்டா அட வாடா 4-5 நாள் எடுத்த வாடகை கொடுத்தீங்கன்னா போறேன் எனக்கு 4-5 நாளா நீங்களும் நம்ம மாதிரியே கேசா 100 ரூபாய் வாடகை அதே தான் அட்வான்ஸ் இப்பவே கொடுத்துறணும் சரி என்னங்க சத்தம் ஐயோ வந்துட்டாங்களா அப்பவே பிரகாஷ் கூப்பிட்டா கூடவே போயிருந்திருக்கலாம் என்னது ஒண்ணு இல்ல இது என் சமாச்சாரம் யாரன்னு பார்த்து வந்துறேன் சரி சீக்கிரம் வா வா இப்பட வா முதல்ல ஒருத்தரையும் கூட பாத்தீங்களே உள்ள அவரே முதலாளியோட பையன் தேனியா வெளியே போயிருக்காரு
பெரிய முதலாளியே இருக்காரு உள்ள அனுப்புற அவர்கிட்ட பேசிங்க. சார், இந்த வீடு உங்களுக்கு வாடகைக்கு வேணும்னா நான் சொல்றபடி நீங்க செய்யணும். கொஞ்ச நேரத்துக்கு அவங்க முன்னால நீங்க இந்த வீட்டு சொந்தக்காரர் மாதிரி நடிக்கணும். அவங்க எல்லாம் வீட்டை வாடகைக்கு கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு குடுக்கறேன்னு சொன்னா அவங்க எல்லாம் கோச்சுவாங்க. நான் என்ன சொல்லி சமாளிச்சிருக்கேன், ஐயா இந்த வீட்டு சொந்தக்காரரே இங்க கொடுத்து வர போறாரு, அதனால உங்களுக்கு எல்லாம் வீடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க அவங்க முன்னால போய் நீங்க தான் இந்த வீட்டு முதலாளின்னு சொல்லிடுங்க, உங்களுக்கு அதான் காத்துட்டு இருக்காங்க. சார், எனக்கு பின்னால கொஞ்சம் வேற இருக்கு, நான் வரட்டுமா? நீ போ, நான் சமாளிச்சுக்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல பையன். யோ, நீயா வீட்டுக்காரா? ஆமா, நான் தான். உங்க பையன் செய்தது நியாயமா? என் பையன் தெரியாதனமா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீட்டை வாடகை போடுறதா சொல்லிவிட்டான். எனக்கு இஷ்டம் இல்ல, நான் தான் இந்த வீட்டுல இருக்க போறேன், உங்களுக்கு எல்லாம் வாடகைக்கு விட முடியாது. ஏடா படவா, யாரா படவா? நீதான் படவா? யோ, எங்க அட்வான்ஸ் திருப்பி குடியா? அட்வான்ஸா? அட்வான்ஸ்னே திருச்சுதாடோ. ஆமா, உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்க, நான் உங்க கூட திருச்சி போறேன். என்னப்பா பிரகாஷ், வீட்டுக்கறியா? வாங்க. ஆமா, வழக்கமா வாடகை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன், வர வர நான் வந்து கேட்க வேண்டியதா போச்சே. கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார், நாங்க ஒரு லாட்டரி பிரைஸ் ஒன்னு போட போறோம். எவ்வளவு ரூபாய்க்கு? லட்சம் ரூபாய். இந்த பிரைஸ் விழுந்த உடனே உங்க வீட்டு வாடகை நாங்க கொடுத்துறோம். உனக்கு சீட்டு விழுந்தா வீட்டு வாடகை கொடுக்க போறியா? ரெண்டு ரூபா இருக்குமா? எதுக்கு? அந்த ரெண்டு ரூபாய் கொடுத்துதான் சீட்டை வாங்கணும். ரொம்ப நல்லா இருக்கு உன் பேச்சு. ஆமா, அந்த மேஜர் நாற்காலி எல்லாம் கூட வாடகைக்கு வாங்கினதான் போல் இருக்கு. அவன் என்ன மாதிரிதான் வந்து அலையறானா? அவன் எல்லாம் சொன்னவன போயிடறானே. சீக்கிரமா எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை உண்டு. உங்க பாக்கி தீர்த்துறோம். இந்த பாரு பிரகாஷ், இதுக்கு முன்னாடி இங்க குடியிருந்தவன் ஒரு பொண்ணு அழைச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டு ரொம்ப விளையாட்டா பண்ணிவிட்டான். நீங்க நல்ல பிள்ளைகளா இருக்கீங்க, அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு தான் இத்தனை வாடகை பாக்கி விட்டு வச்சிருக்கேன். சீக்கிரம் பார்த்து செட்டப் பண்ணிடுப்பா. சார், காபி? அதெல்லாம் எதுக்குப்பா? ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறா அப்படி சொல்லிட்டா எப்படிங்க? சூடா ரெண்டு இட்லி ஒரு தோசை ஒரு கப் காபி. பரவாயில்லப்பா, நீங்க அப்படி சொல்லாமா சார்? நீங்க என்ன போது ஒரு எட்டனா போகுது? ஷார்ப் தான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு கேக்குறேன், எனக்கு பாவி பசி வயிற்று கழுது, ஒரு எட்டனா கொடுங்க சார். வெளியே கேட்டா பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும், வீட்டுக்குள்ள கேக்குறேன். நான் வரேன்ப்பா. சேரா எட்டனா இல்லங்கிற அங்கவசத்தை போட்டு இவன் வீட்டுக்கார இன்னொரு கோட்டு. சார், யார் பிரகாஷ்ங்கிறது? நான் தான். உங்களுக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. அப்படியா? எனக்கு தந்தியா? சொந்தக்காரப்பா இவங்க கூட யாருமே கிடையாது. அப்படி எவனாவது இருந்தாலாவது செத்து போட்டாலும் தந்தி அடிப்பானுங்க. கையெழுத்து போடுங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் முத்து. என் பேர் முருகன் சார். நான் ஒண்ணு சொல்லலப்பா, ஊர்ல இருந்து ரெண்டு முத்து தந்தி அடிச்சிருக்கான், அவன் பேரை சொன்னேன். இதுல கையில் போடு. பிரகாஷ், என் தங்கை ராதா சிறிய மனஸ்தாபத்தினால் வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டாள். இன்று ரயிலில் சென்னை போய் வருவதாக சிநேகிதிகளிடம் சொல்லி இருக்கிறாள். ரயில்வே ஸ்டேஷனில் நீ அவளை கண்டுபிடித்து அழைத்து போய்விடு. அவள் அடையாளம் ஜாக்கெட் போட்டுக்கொண்டு புடவை கட்டியிருப்பாள், தலையிலே கொண்டை. என்னம்மா அடையாளம் சொல்றா? ஜாக்கெட் போட்டுக்கொண்டு புடவை கட்டியிருப்பாள், தலையிலே கொண்டை. சரிதா, இன்னைக்கு ரயில்ல வரக்கூடிய அத்தனை பொம்பளைங்களையும் எடுத்துக்கிட்டு வர வேண்டியதா? நீங்க ராதாதானே? உங்க பேர் ராதாதானேன்னு கேட்டேன். என் பேர் பிரகாஷ் என்னதான் இருந்தாலும் நீங்க தனியா பரப்பு வந்துருக்கூடாது. மெட்ராஸ்ல உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? தெரியாது. நீங்க தவறா எடுத்துக்கலாம், என் கூட வாங்க. நீங்க தங்கறதுக்கு வசதி நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் யாருன்னு தெரியாமலே எனக்கு உதவி செய்ய வந்திருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க யாருன்னு தெரியாதா? இங்கதானே மிஸ் ராதா? ஆமா, வந்து ஒண்ணு யோசிக்காதீங்க. உன்னவன தெரியாத இந்த ஊர்ல வேற எங்கேயும் போய் தங்கிறது பெரிய தப்பு. அத நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கு. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க, என் கூட வாங்க. நீங்க ஃப்ரீயாவும் சௌரியமாவும் தங்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வாங்க மிஸ் ராதா, வாங்க வாங்க. இதுதான் அடியானுடைய வீடு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. முதல்ல குளிக்கணும். குளிக்கணும், அதுதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். ஆமாமா, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் அங்க இருக்க. தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் பாத்ரூமா? ஆமா, அதான் பாத்ரூம்.
பிரகாஷ் நான் தான் நான் தான் என்ன பாத்ரூமா ஆமா சோப்பேங்க சோம்மா ஆஹா இங்க இங்க நான் பள்ளி விளக்கத்தை கறிப்படி வச்சிருக்கேன் அதை தூக்கி வச்சுட்டு